வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஜிவி ஆடியோஸ் சிவகாசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆம்பிளிஃபயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோஸ்ட் வண்டிக்கான 2.1 ஆம்பிளிஃபயர். அதில் அவங்க 8 இன்ச் சப்பு லோட் பண்ணுறாங்க, அதுபோக 2 6 இன்ச் எய்வா ஸ்பீக்கரும் 2 ஸ்பிட்டீட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் 2 ஸ்பீக்கருக்கான வால்யூம், இது சப்புக்கான வால்யூம், இது ஆஸ் யூஸ்வல் பேஸு ட்ரிபிள். இதில் நம்ம போட்டிருக்க போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்காரியா போர்டு தான் போட்டிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குங்கிறதுக்காக பக்காரியா போர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கருக்கான சாக்கெட் போட்டாச்சு. இது மொத்தம் 6 பின் சாக்கெட்டு, ஒரு சப்வூஃபர், 2 ஸ்பீக்கர் கொடுத்து அவுட் எடுத்து பிளக் அண்ட் டைப் கொடுத்துருக்கு. இது அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்கிறக்காக கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, மெயின் பவர் சோப் ஒயர் ப்ளஸ்ஸு, கருப்பு ஒயர் மைனஸ். இந்த மாதிரி 2.1 ஆம்பிளிஃபயர், அந்த மாதிரி சப்பு யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபயர் எல்லாருக்குமே மினிமம் 2.5 ஸ்கொயர் எம்எம்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட அது இல்லாதனால அர்ஜெண்ட்டுக்கு 1 ஸ்கொயர் எம்எம் ரெண்டாக போட்டு மெர்ஜ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2.5 மேலே போகும்போது மட்டும்தான் அதுக்கான சரியான ஆம்பியர் கிடைக்கும், சப்போட பேஸு பஞ்சு கிளியராக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தொறுங்குற மாதிரி ஃபீலிங் ஆகும், இல்லைனா சப்பு இறையிற மாதிரி கிளியரான பஞ்ச் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் 2.5 போடுங்க, உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. வாங்க இன்சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆம்போட இன்டீரியரில் என்ன இருக்குது அப்படின்னா, பாருங்கள் அசம்பிள் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ சின்ன செட்டில் மேக்ஸ்வினோட 12-24-0-24 கன்வெர்ட்டர், அப்போ மேக்ஸ்வினோட 250 IRF யூஸ் பண்ண போர்டு. சப்பு ப்ரீ பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம மேக்ஸ்வினோட சப்பு ப்ரீ தான். பிடி பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்தோட பிடி போட்டிருக்கோம். 2 ஸ்பீக்கருக்கான ஐசி பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்கானோட 40x40 2 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் யூஎஸ்பி போர்டுக்கான பவர் சப்ளை இன்புல்ட்டாக நமக்கு சேர்ந்தே வந்துடுது. பாருங்கள் வயரிங்லாம் நல்லா கிளியராக பண்ணியிருப்போம். பெரும்பாலும் பாருங்கள் இதோட உள்ள அசம்பிளிங் டைப்பை பாருங்கள், கசகசனே இது இருக்காது, நீட்டாக உங்களுக்கு இவ்வளோ இங்கிட்ட இவ்வளோ கேப் இருக்கும், இங்கே கேப் இருக்கும், கேப்போட வச்சு இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, ஃபுல்லாக கேப் விட்டு ஏர் ஃப்ளோ போகிற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆம்புக்கான ஸ்பீக்கரு, 6 இன்ச் 8 இன்ச் மேக்னெட் போட்ட எய்வா ஊப்பர் ஸ்பீக்கர் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ட்விட்டர் பார்த்தீங்கன்னா, ஸ்பிட்டீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்டல் நல்லா கிளியராக நல்லா இது இருக்குது. இது ரெண்டுமேவும் நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது, ரெண்டுமே எய்வா தான். பாக்ஸ் மட்டும் கடையில் வாங்கினது, மற்ற உள்ள ட்விட்டரு ஸ்பீக்கரு கிரில் எல்லாமே நம்மளே வாங்கி அசம்பிள் பண்ணிக்கிட்டோம், பாக்ஸ் மட்டும் கடையில் வாங்கியிருக்கோம். அப்புறம் இதுக்கான சப்வூஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான் 8 இன்ச் பேஸ் டியூப் போட்டிருக்கோம். அந்த 8 இன்ச் சப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்வா கம்பெனியோட சப்பு லோட் பண்ணியிருக்கோம். எய்வா சப்பு வந்து அவுட்ரு பேஸு பக்காவாக கிடைக்குது,
அதுக்காக நம்ம ஐவா யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு டோஸ்ட்டுக்கான இது. இப்போ எல்லாம் மாட்டி ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு சப்பெல்லாம் போட்டு செக் பண்ணி வச்சுருக்கிறது. வண்டி வரவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ சேர்த்து இதோட சேர்த்து போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வண்டி வந்துட்டும் நான் போட்டு கொடுக்குறேன்.